பக்கிட்ட கொடுத்து மக்களை கூட்டுறையே உனக்கு வெக்கமா இல்லையா? மக்களே பாருங்க, நம்ம மக்களே பக்கிட்டு கொடுக்குறான் உடனே ஓடி போய் அதுக்கு அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு பெரிய இதெல்லாம் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? இவங்களுக்கு வந்து சரக்கு இல்லை, வேறு இதில் வந்து இவங்களால வெல்றதுக்கு முடியாது அப்படின்னு தான் நம்மலாம் கணக்கு போட வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம கணக்கு சரியா போச்சா? அப்போ இனிமேல் இதோட திமுக ஆட்டம் காலி. ஒன்றானப்பட்டது இன்னைக்கு சுருக்கமாக சொல்ல போனோம்னா, இந்த மா சுப்பிரமணிங்கிற அமைச்சர் மருத்துவத்துறையில் இருக்கிறாப்புல. இருந்து என்னத்துக்காவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1200 ரூபா 1300 ரூபா இலவசமாக கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு ஊட்டச்சத்து பொருள் எல்லாம் வேறு இன்னைக்கு 700 ரூபா தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் உறைஞ்சது வந்து 1 மாதம் 30 நாள் 40 நாள் இங்கு ஃபில்டரில் வச்சு தான் வெளியே எடுத்து கொடுக்குறாங்க. சுயமாக நல்ல முறையாக பிறக்கக்கூடிய குழந்தைகளை என்ன இந்த பயலுங்க அதை கொடுக்குற இதை கொடுக்குறோம்னு கொடுத்தா ஒழுங்காக நல்ல முறையாக பிறக்குங்க குழந்தைங்க. அதுலேயும் கொள்ளையடிச்சு இந்த மாதிரி இது பண்ணும்போது இந்த சாபம் முதல்ல சும்மா விடுமாங்களே? இவனுங்க எத்தனாயிரம் கோயிலுக்கு போனாலும் இவனுங்க வம்சத்துக்கே வந்து சேர்ந்து போயிருமே. இதைத்தான் எங்கள் அண்ணாமலைஜி அப்பயே கேட்டார். அதை பற்றி ஒன்றும் வாயை திறக்கல. கேட்டால் இவங்க மாடல் மாடல் மாடல், ஏன்னா இவங்க மட்டும் கோயில் கோயிலாக போவாங்க, எல்லாம் போய் பண்ணுவாங்க. இதுக்காக வந்து மக்களினுடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டாங்க. என்ன திருச்செந்தூரில் போய் 3 மணி நேரம் ஒரு பக்தன் நிற்கிறேன், அப்போ வவுறு வாய் என்ன எரி எரிஞ்சிருக்கேன், என்ன கோயில் என்ன பாட்டம் கட்டுனதா, இல்லை கோயில் என்ன இந்த கருணாநிதி கட்டுனதா, அந்த கோயில் யார் எந்த காலத்தில் எந்த முறையில் எப்படி கட்டின கோயில், அந்த அளவுக்கெல்லாம் வந்து இவங்க சுதந்திரம் கொண்டாடுறாங்க. அடுத்தவன் சுதந்திரம் கொண்டாடுனா மட்டும் இவங்க கிட்ட இருக்கிறத வச்சு காய்க்கு சட்டை ஆளுங்களை வச்சு மிரட்டுறது, கொண்டு போய் பல இதில் போடுறது, இப்படியே தான் அந்த மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு சரியான பிரகாரம் அடி கொடுத்தா சவுக்கில் கூட கசையடி கொடுக்கணும். கசையடி கொடுத்து இவங்க ஓரமாக உட்கார வச்சாதான் அதுவும் திருந்த மாட்டானுங்க. ஏன்னா திருந்தாத செம்மை இதெல்லாம் நம்ம. ஆனால் இது நாள் வரைக்கும் வந்துட்டாங்க, அது 40-50 ஆண்டுகளாம். இனிமேல் இவங்களுடைய பாச்சா பழிக்காது. பாஜக நாளைக்கு காலை ஊன போகுது, ஊனிருச்சு அப்படின்னா இவங்கள எங்கே போறானுங்கன்னு தெரியாது. அப்புறமேல் என்ன இருக்குங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள்.